நீங்க பாடும்போது உண்மையாவே நீங்க தான் சொப்பனை இருவரும் ஒரே மாதிரி தான் நினைச்சிருக்கோம். சொற்பன சுந்தர மாதிரியே ஒரு அழகான உடை, நன்றி, மிகவும் அழகான நெத்தி சுட்டி, அது மட்டுமல்லாமல் மிகவும் அழகான குரல். நீங்கள் அட்டகாசமாக பாடினீர்கள், அதை விட நீங்கள் அட்டகாசமாக ஆடினீர்கள். ஆமா, மிகவும் சொப்பன சுந்தரி, நான் சொப்பன சொப்பன சுந்தரி, மிகவும் அழகான ஆட்டம். நாங்கள் இப்பொழுது நடுவர்களிடம் கேட்கலாம். முதலில் தேவன் மாமா, வணக்கம். ரேச்சல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி? சூப்பர், சூப்பரா ஆடினீங்க, சூப்பரா பாடினீங்க. உங்களை நல்ல கணீரான குரல். ஐ திங்க் நீங்க போன சுற்றை விட இந்த சுற்றுல இந்த பாடல் உங்களோட வாய்ஸுக்கு ஆப்டா இருந்துச்சு. பட் போன சுற்றும் சரி இந்த சுற்றும் சரி, அந்த சாங் பாதி முடிச்சதுக்கு அப்புறம் தொண்டை வந்து ஒரு மாதிரி கரகரன்னு வருது. போன சாங்கும் சரி இந்த சாங்கும் சரி, ஐ மீன் இஸ் எனி அலர்ஜி இல்லை எதனால அப்படி வருது? ஓகே ஓகே, பட் ஓவரால் ஓகே, தட்ஸ் ஓகே தென். பிகாஸ் அகேன் இந்த ரவுண்டில் நல்ல ஸ்ட்ராங்காக உங்களோட உங்கள் த்ரோ இருந்துச்சு. நீங்கள் பொதுவாக வந்து என்ன மாதிரி சாங்ஸ் கேட்பீங்க? அது அப்படியே தமிழ் சொல்லுங்க. நான் இந்த பாட்டு தான் கேட்குறேன். I love this song, it's my favorite song. Tamil paattu, okay, no, but pothuva like ungala radio la unga mp3 player la enna mari paadugal, western paadala tamil paadala? Western paadala. Okay, na idhu adha theriyudha ungala style of singing la theriyudha neenga nariya western influence irukku ungalku, adha dhaan andha nalla heavy deep powerful ana ungalude, so adhu edha mari indha paadal ungala aminjirukke. Supera paadinga, thank you, vaazhthukal. Sormugi akka, Rachel, ரொம்ப அழகாக பாடினீங்க, ஆடிட்டு பாடினீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க இந்த உடையில். உங்கள் டிக்ஷன்ஸ் வந்து ஒரு தடவை சரணம் பாடுங்களேன். சித்திரியா, சித்திரியா இல்லை சித்திரையா, சித்திரையா, ஆ அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் இங்கிலீஷியாக இருக்கு, கொஞ்சம் பாடுங்க. மார்கெளியே சித்தரையா, மாத்திடுமே முத்து முன்னே, பூக்கடையே இங்க வந்தே, பூஜை பண்ணோ கிட்ட நின்னே, ராத்திரிக்கும் தூக்கத்துக்கும் எப்பறம் ராசியில ஏக்கத்துக்கும் கூட்டத்துக்கும் எப்பவும் பஞ்சமில்ல, மூங்கிலுக்கோ தென்றலுக்கோ சந்தமம் தேவையில்ல, எங்களுக்கோ தேவதைக்கோ சம்மதம் வரவில்ல, அதான பேரையோ அதான மாத்திரம் சங்கமும் இங்குதா, சங்கமும் ஆகத்தா ஆகத்தா, நான் சொப்பன சொப்பன சுந்தரி. சொப்பன சுந்தரி வந்து கொஞ்சம், இந்த சொப்பன சுந்தரி வந்து கொஞ்சம் வெளிநாட்டு சொப்பன சுந்தரியா இருந்தாங்க. ஸோ நான் வந்து கம்பேர் பண்ணல, அவங்க எப்படி பாடினாங்க அவங்களோட குரல் மாதிரி இருக்கான்னு கம்பேர் பண்ணல, ஆனால் உங்களுடைய குரல்லையே இந்த தமிழ் வந்து எல்லா வார்த்தைகளும் உச்சரிப்பு கரெக்டாக இருந்து இருந்தால் எப்படி இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். இன்னும் அழகாக இருக்குமே அப்படின்ட்டு. சில வார்த்தைகள் வந்து சித்திரைய என்ன சொன்னீங்க, சித்திரியா, சித்திரியா அப்படின்றது ஒரு வார்த்தை இல்லை, சித்திரையா அப்படின்ட்டு. மார்கழி இந்த ராயும் சொல்ல மாட்டேங்கிறீங்க யாரும், மார்கழி. அண்ணா நீங்க முதல்ல சொல்லுங்க, நீங்க தான் அழகா அழகான்னு சொல்றீங்க, அழகா ரொம்ப அழகா பாடினீங்க, மிகவும் அழகாக பேச அழகா பேசுறீங்கம்மா, நன்றி. ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் டிக்ஷன்ஸ். அப்புறம் வந்து சில சங்கதிகள்லாம் வந்துட்டு இருக்கு ஆனால் இல்லை, அந்த மாதிரி ஒரு வழுக்கெல்லாம் ஒரு சங்கதி இருக்கு, கரெக்டாக இருந்தால் அழகாக இருக்கும். இந்த பாட்டில் சங்கதிகள் நிறைய இருக்கிற பாட்டு, இது ஃபாஸ்ட் சாங்காக இருந்தாலுமே ஒரு குத்துப்பாட்டாக இருந்தாலுமே நிறைய சங்கதிகள் இருக்கிற பாட்டு, எல்லாமே எல்லாமே நோட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் வழுக்கலாம் அப்படி இருக்குது அப்படின்னு வழுக்கிட்டு போகுது. ஸோ ஹாவ் அ அது ஒரு எது எந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக பாடணும், எந்த இடத்துல கிளைடாக பாடணும் அப்படிங்கிற ஒரு புரிஞ்சிட்டு பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, நன்றி, ஆல் தி பெஸ்ட், தேங்க் யூ. பாட்டால் உலகை சுற்றி வர ஐபிசி தமிழின் தங்க தமிழ் குரல். அடுத்ததாக யார் வர போகிறார்? அடுத்ததாக வந்து அஜேஷ் சிவகுமார். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? I'm good. சரி, நீங்கள் என்னென்றைக்கு நன்றாக வெள்ளை சட்டை கோட்டு, அது மணிக்கூடுக்கு பக்கத்துல, இது என்ன, இது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. Thank you.
தம்பி அண்ணா அண்ணா இந்த கூலிங் கிளாஸ் கொஞ்சம் போடுங்க. இப்பதான்டா மாசே அழகா பாடினீங்க அஜீஷ், சூப்பரா பாடுங்க. Thank you. பேசும்போது எவ்வளவு சின்னதா பேசுறீங்க, ரொம்ப மைல்டா பேசுறீங்க. நல்ல கணீர் குரல், அது சுதி சுத்தமா என்ன சொல்லுவா, அந்த மழலை எல்லாம் இருந்ததுன்னா கூட அந்த மழலை மழலை வர ஏஜ் தானே இது. அந்த அந்த பாட்டை வந்து இவ்வளோ ஹை பிச்சில் அது அது கேட்குறத அதோட டைமென்ஷனே வேறு மாதிரி ஆகிடுறது. அண்ட் அந்த சில சில நோட்ஸ் சில பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து அது கொஞ்சம் பாடுங்க. நான் போறேன் பின்னால நீ வாடி பின்னால, அது நான் போறேன் முன்னால நீ வாடி பின்னால நாய்க்கர தோட்டத்துக்கு, நாய்க்கர தோட்டத்துக்கு ஒரிஜினல் வந்து தோட்டத்துக்கு. ஆனா ரெண்டு ரெண்டு இடத்துல அப்படி பாடுங்க, அது அந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான். மத்தபடி அந்த இடம் பாடுங்க. அங்க வந்து கொஞ்சம் ட்விஸ்டிங் பாயிண்ட் அது. அது அப்புறம் இன்னொரு சரணம் சரணம் சும்மா பாடிட்டு வாங்க ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். அவாரம் பூவா எல்லாம் கிள்ளாம அந்த மாதிரி பாடுங்க. நாய் தர அவாரம் பூவாமக்கெல்லாம நாய்கர தோட்டத்துக்கு, விசாத கண்ணால நாடி அம்மாடி வாடுற வாட்டத்துக்கு, சிரிச்சு சிரிப்புல சில்லறையும் சிதறுது, செவந்தமும் கண்டு என் மனசு பதறுது, என் மனசு பதறுது, என் மனசு பதறுது. அதுதான் கரெக்ட். ஓகேவா? ஏன்னா அங்க அங்க வேற ஒரு கார்டு வாசிப்பாங்க, நம்ம இந்த நோட்டு பாடி அதுவும் சேர்ந்து கேட்கும்போது ஒரு மாதிரி இரவும் பகலும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விகரஸ். நீங்கள் ரொம்ப குட்டி பையன், இனிமே கேட்குற பழக்கங்கள் நிறைய வச்சுக்காங்க. பாட்டை நிறைய உள் வாங்கி கேட்கணுங்கிற பழக்கம் வச்சுட்டிங்கன்னா இன்னும் நிறைய இன்னும் ரொம்ப அழகாக பாடுவீங்க நீங்கள், சரிங்களா அஜீஷ்? முடிக்கிறோம். என்ன சொன்னாங்க இப்போ அப்படின்ட்டு
அஜிஷ் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களுக்கு என்ன ஒரு 8 வயசா? 9. ஓகே 9 வயசு. நாய் இஸ் ஃப்ரம் டொரோண்டோ. ஸோ உங்கள் ஏஜில் இந்த பாட்டு எடுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் ஐ திங்க் இந்த ஜென்ரேஷன், நான் வளரும் போது நார்த் அமெரிக்காவில் வந்து தமிழ் பேசுகிறதே ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஐ மீன் மோஸ்ட் கிட்ஸ் க்ரோயிங் அப் இன் தி 80s அண்ட் 90s தமிழ் தமிழா ஐ டோன்ட் ஸ்பீக் தமிழ் நோ 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 பட் இந்த ஜென்ரேஷன் போஸ்ட் 2000 அண்ட் போஸ்ட் 2010 பிறந்த குழந்தைங்களை எல்லாருமே அவ்வளோ ஆர்வம் வச்சுருக்காங்க டு லேர்ன் தமிழ், லிசன் டு தமிழ், பி அசோசியேட் வித் தமிழ். அது எனக்கு ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ வாண்ட் கிவ் மிக பாராட்டு த பேரண்ட்ஸ். எனக்கு கண்டிப்பாக நீங்கள் இல்லாமல் வந்து பிள்ளைங்க வந்து தமிழ் கற்றுக்கவே முடியாது. ஸோ ஐ வாண்ட் தேங்க் மை மாம் அண்ட் டாட் டூ. ஏன்னா அவங்க அந்த காலத்துல இருந்து டிவிடிஸ் அண்ட் ப்ளூரே வரதுக்கு முன்னாடி ஆல் ஆஃப் யூ ரிமெம்பர் விஹெச்எஸ் கேசட்ஸ். ஸோ விஹெச்எஸ் கேசட்ல தான் நம்ம தமிழ்நாட்டில் டெக்குன்னு சொல்லுவோம். ஸோ வாரம் வாரம் எங்கள் அப்பா அம்மா வந்து 4-5 படங்கள் கொண்டு வராங்க. ஸோ அதில் தான் நான் இந்த பாடலாம் கேட்டிருக்கேன். So now I'm sure Ajish YouTube-la ketirupanga and he's doing these songs and nalla uchari poda and the feel oda balavangal eppadi paadirundangalo adha neenga nalla ulvaangi meeda da paadirukinga. So all the best. Romba alaga paadinga Ajish. Anna sonna mari adha chinna chinna corrections adhu ungaloda age nalla innum neenga practice panna panna varum kandippa vandu indha age la neenga paadradhe adhigam ena enakku indha age la neenga paadralanga andha sangeethis varadhu. So but by the time you are 18-20 நீங்கள் மறுபடியும் அந்த பாட்டு கேட்கும் போது கண்டிப்பாக இவங்க சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து நீங்கள் அப்போ வந்து கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் சஜேஷ், கிரேட் ஜாப். தேங்க்யூ.